தமிழக அமைச்சரவை இன்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு மேலும் மூணு அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிதாக நாலு பேர் கேபினட்ல இணைக்கப்பட்டிருக்காங்க இதன் மூலம் தமிழக அமைச்சரவை நிரம்பி இருக்கு இந்த நிலையில் தான் தமிழக அமைச்சரவையில் எந்த ஜாதியினருக்கு எத்தனை இடம் வழங்கப்பட்டிருக்குது என்பது பற்றிய தகவல்கள் கிடைச்சிருக்கு செந்தில் பாலாஜி கோவிசிலியன் ஆர் ராஜேந்திரன் ஆவடி நாசோர் ஆகியோர் புதிய அமைச்சர்களா பொறுப்பேற்க இருக்காங்க அதே போல பாலூலத்துறை அமைச்சராக இருந்த மனோதங்கராஜ் தங்கராஜ் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த கே ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவை வந்து நீக்கப்பட்டிருக்காங்க இந்த அமைச்சரவையின் மாற்றத்தின் மூலம் தமிழக அமைச்சரவை நிரம்பி இருக்கு தமிழக அமைச்சரவை பொறுத்தவரை முதல்வர் ஸ்டாலினை சேர்த்து அதிகபட்சமா மொத்தம் முப்பத்தஞ்சு பேர் தான் இடம்பெற முடியும் தற்போது முப்பத்தி நாலு பேர் அமைச்சரவையில் இருக்காங்க இதில் மூணு பேர் நீக்கப்பட்டு நாலு பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க இதன் மூலம் தமிழக அமைச்சரவை மொத்தம் முப்பத்தஞ்சு பேரோட முழுவதுமா நிரம்பி இருக்கு இந்த நிலையில்தான் புதிய அமைச்சரவையில் எந்தெந்த ஜாதியினருக்கு எவ்வளவு இடம் வழங்கப்பட்டிருக்கு எந்த ஜாதியினருக்கு அதிக அமைச்சர்கள் இருக்காங்க என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகிருக்கு அதன்படி தமிழக முதல்வராக உள்ள ஸ்டாலின் இசைவேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அதேபோல துணை முதலமைச்சராகும் ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலினும் இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன்றனால இந்த பிரிவினருக்கு தமிழக அமைச்சரவையில் ரெண்டு அமைச்சரவை கிடைச்சிருக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஒரு முக்குளத்துவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதன்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவையில் ஐந்து பேர் முக்குளத்தோர் சமுதாயத்தினை சேர்ந்தவராக இருக்காங்க பொதுவாக அதிமுக ஆட்சியில் தான் முக்களத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக அமைச்சரவையில் இடம்பெறுவாங்க திமுகவில் வில முக்களத்துவ அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிமுக அளவுக்கு இருக்காது இருப்பினும் கூட தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவையில் முக்களத்தோர் சமுதாயத்தினர் அதிக அளவில் அமைச்சராக இருக்காங்க அடுத்தபடியாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகியோர் வன்னியர்களாவாங்க இவங்களோடு புதிதாக அமைச்சராகவும் சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏவான ஆர் ராஜேந்திரனும் இணைகிறாரு இதனால வணிக சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர்களின் எண்ணிக்கை நாளா அதிகரித்திருக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தகவல் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கொங்கு வேளார் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதே போல புதிதாக அமைச்சராகவும் செந்தில் பாலாஜியும் அதே ஜாதியை சேர்ந்தவர்ன்றதுனால கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தின் எண்ணிக்கை மூணிலிருந்து நாளாக உயர்ந்திருக்கு சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உள்ள கீதா ஜீவன் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் மற்றும் காலநடை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நாடக சமுதாயத்தைச் சேர்ந்தவங்க அதே போல பாலுத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் நாடக சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் இப்போ நீக்கப்பட்டிருக்க நாடாளு சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவம் மூணில் இருந்து ரெண்டா குறைஞ்சிருக்கு பட்டியல் இனந்தவர்களை பொறுத்தவரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆதிதிராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர்லேருந்து மனிதவள மேம்பாடுத்துறை அமைச்சராக மாறும் கல்வெல்லி செல்வராஜ் தேவேந்திரகுலவேல சமுதாயத்தைச் சேர்ந்தவங்க அதேபோல வனத்துறை அமைச்சராக இருந்து திராவிடர் நலத்துறை அமைச்சராக மாறும் மதிவேந்தன் அருந்ததே சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இவர்கள் தவிர புதிதாக பொறுப்பேற்கும் கோவி செலியனும் ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இதனால் தமிழக அமைச்சரையில் பட்டியலினத்தவர்களின் எண்ணிக்கை மூணுலேருந்து நாலாக அதிகரிச்சிருக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய பெரியகருப்பும் இன்று பால்வளம் மற்றும் கைத்தறி கிராம தொழில்துறை அமைச்சராக மாறும் ராஜகண்ணப்பனும் யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவங்க அதன்படி யாதவ ஜாதியினர் ரெண்டு பேர் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனியல் தியாகராஜன் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவங்க தமிழக அமைச்சரவையில் ரெட்டி சமுதாயத்தைச் சேர்ந்த ரெண்டு பேர் அமைச்சர்களாக இருக்காங்க நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதே போல நாயுடு சேர்ந்த மூணு பேர் அமைச்சர்களாக இருக்காங்க பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கைத்தறி அமைச்சர் காந்தி அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறை அமைச்சராக மாறும் பொன்முடி உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் மக்கள் நலவளவுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீன்வார சமுதாயத்தை சேர்ந்தவர் அதேபோல சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக மாறும் மெய்யநாதன் முத்துநகையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவன்றது குறி குறிப்பிடத்தக்கது தமிழக அமைச்சரவையில் இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கு செஞ்சி மஸ்தான் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு பதிலாக ஆவடி நாசர் புதிய அமைச்சராக பதவியேற்கிறார் இவர் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்